இங்கே ஒரு சின்ன பையனுக்கு வந்துட்டு முடியே வளரல. அதனால இவன் என்ன பண்ணுவான்னா, சாக்லேட் சிரப்பையும் பீனட் பட்டரையும் சேர்த்துட்டு அதை வந்துட்டு அவனோட தலையில் அப்ளை பண்ணிப்பான். இவன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு காலைல எழுந்திரிச்சு குளிச்சிருவான். குளிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஒரே நாள்லேயே வந்துட்டு அந்த பையனோட தலையில நிறைய முடி வளர்ந்துருச்சு. இவங்க அப்பா அம்மா வந்துட்டு நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால தான் நம்ம பையனுக்கு முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த பையனோட முடி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, டேபிளை விட அந்த பையனோட முடி அவ்வளோ பெருசா இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது கூட அந்த பையனோட முடி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கட் பண்ண பண்ண ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட தலையை வந்துட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த பையனால சுத்தமா நடக்கவும் முடியல, தூங்கவும் முடியல. அதனால இதுக்கான சொல்யூஷனை நானே தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியே வருவான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா நல்லா காத்தடிக்கும். அந்த பையனால் நடக்க கூட முடியல, ஏன்னா அவனை விட அந்த முடி அவ்வளோ வெயிட்டா இருக்கு. எப்படி இந்த பையனுக்கு இவ்வளோ முடி வளருதுன்னா, ஒரு பாட்டி வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து கொஞ்சம் மட்டும் தான் தடவணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பையன் ஆர்வ குளர்ல நிறைய தடவிட்டா முடி சீக்கிரமா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்து தலையில கொட்டிப்பான். அதனால தான் இந்த பையனுக்கு முடி நிக்காம வளர்ந்துகிட்டே இருக்கு.